ராஜேந்திர பாலாஜி தலைமுறை உள்ள ஆகலைங்க, அது ஒரு தவறான செய்தி. சட்ட ஆலோசனை செய்துட்டு இருக்கிறார். அது நேற்றுக்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மிக தெளிவாக அதற்கான பேட்டி கொடுத்தார். அதான் ஒரு செயல்பாடு எப்படி இருக்கு நமக்கு தெரியுது இல்லைங்க. அறநிலையத்துறை என்பதை முழுமையாக கோயில்களை அடிக்கிற துறையாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களுடைய செயல்பாடுகளே இன்றைக்கு மிக மோசமாக தான் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். அதிமுக சார்பில் நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம் என்னென்ன சிக்கல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் இதே, இதுதான் திமுகவினுடைய வேலைங்கிறது. திமுகவினுடைய முதலமைச்சர் தொகுதியில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சாதாரண மக்கள் இப்படித்தான் பண்ணப்படுவாங்கன்னா, இதே திமுக தான் வந்து மன்முக எடப்பாடி தலைமையில் ஆட்சி நடந்தபோது எவ்வளவோ போலி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒருவர் கூட அதில் பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. இப்போ பட்டியல் சமூக மக்களினுடைய நல்வாழ்விற்காக நாங்கள் நிற்கிறோம் என்று பேசுகிற திமுக, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 12 அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த 12 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த லட்சத்தில் தான் இருக்குது சட்டம் ஒழுங்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் சொல்லலை, ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் நாகராசன் இதை ஒரு டேட்டாவோடு அவர் கொடுக்குறாரு. இப்படித்தான் இருக்கு நிலைமை. முதல்வரின் சொந்த தொகுதியிலேயே மக்கள் வீடிழந்து நிற்கிறார்கள், தெருவிலே நிற்கிறார்கள். வெள்ளைக்காரன் ஆட்சியில் ஏற்பட்ட அவலம் மீண்டும் ஒரு முறை நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், நடக்கும்னு சொன்னோம், நடந்துட்டு இருக்குது. என்ன வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காருன்னு சொல்லணும் இல்லைங்களா? ஸ்டாலின் வந்து நிறைவேற்றிய வாக்குறுதி என்ன வாக்குறுதி? நாங்கள் தான் மறுபடியும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ச்சியாக கேட்குறமே, நீட் தேர்வை வந்த உடனே முதல் நாளில் ஒழிச்சிருவோன்னு சொன்னீங்க. முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வு இருக்காதுன்னு சொன்னீங்க. நீங்கள் வென்று வந்தோடனேயே பல பேர் நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்திருந்த மாணவர்கள் பயிற்சியிலேருந்து விலகிட்டாங்க. இனி நீட் தேர்வு இருக்காது போலேன்னு சொல்லி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீட் தேர்வுக்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க? ஏற்கனவே அன்கான்ஸ்டியூஷன்னு அதிமுக அரசு சொன்னது நீதிமன்றத்தில் 2020 ஜனவரி மாதம் உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டு வழக்கு நடத்துச்சு அதிமுக அரசு. நீங்கள் வந்தவர் என்ன பண்ணீங்க? செய்ய முடியலை. சும்மா இருந்தவனே ரோட்டில் வந்து பிரச்சார கூட்டம் கேட்க வந்த மக்களை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் வந்தோன்னா 5 பவுன் நகைக்கு எல்லாத்துக்கும் கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம், வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு கடன் வாங்குங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? எங்கிட்ட இருக்குது காணொலி, நான் உங்களுக்கு தர்றேன். அது சும்மா வீட் பேசாமல் இருந்தவன் அவங்க கொண்டு நகை கொண்டு இன்றைக்கி வச்சு 7 மாதம் வட்டி கட்டி வச்சு நகை முழுகி போச்சு. கொடுத்தீங்களா? போன ஆண்டு பொங்கல் தமிழர் திருநாள் வருகிறது, பொங்கல் பண்டிகை மக்கள் கொண்டாட மக்கள் கையில் பணம் இருக்கணும்னு சொல்லி 2500 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு. கொடுத்தபோது ஸ்டாலின் என்ன சொன்னார்? 5000 கொடுக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கிறேன், 2500 தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு 1500 ரூபா கொடுத்தா 5000. 2500, 1500, 5000 சொன்னார் அந்த காலத்தில். நாம் இன்றைக்கி என்ன கேட்குறோம்? இப்போ நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்க? போன ஆண்டு இந்த ஆண்டு தானே நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எந்த லட்சணத்தில் இருக்குது? என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. 1000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் கொண்டு போய் கொடுப்போம் நீங்கள் மாதந்தோறும். இப்போ என்ன சொல்கிறீங்க? கேட்டகரைஸ் பண்ணி கொடுப்போங்கிறீங்க. எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? அமைச்சர்களினுடைய செயல்பாடு எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆ, ஒன்றுமில்லை. இப்போ புதுசாக அந்த பொறுப்பேற்றுக்கிற நிதியமைச்சர் யாரையாவது ஒருத்தர் மரியாதையாக அவர் பேசி பார்த்துருக்கிறீங்களா? ஒரு அமைச்சர் அரசு அதிகாரியை சொல்கிறாரு. இங்கே இத்தனை செய்தியாளர்களுக்கு நான் உங்களை கேட்குறேன். அரசு அதிகாரி பார்த்து அமைச்சர் சொல்கிறாரு செருப்பு பிஞ்சு போயிருங்கிறார். கேட்டீங்களா இல்லையா? அதையே அந்த காணொலி பார்த்தீங்களா இல்லையா? ஏன் எந்த பத்திரிக்கை எந்த ஊடகமும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி இருக்குல்ல, இதே நிகழ்வு எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி நடந்துருந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் தமிழ்நாடு பேசியிருக்குதையே? இதே நிகழ்வு இன்றைக்கு நடக்கிற மத்திய ஆட்சியில் பாரதிய ஜனதாவினுடைய அமைச்சர் ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிட்டாருன்னா எத்தனை தூரம் பேசுவாங்க? ஏன் நீங்கள் பேசலை? படித்து வந்து நாட்டுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற ஒரு அரசு அதிகாரியை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் ஒரு அமைச்சர் செருப்பு பிஞ்சு போயிருங்கிறாருங்க. ஊடகம் அத்தனை பேர் இருக்கிற போது இதுதான் நாட்டினுடைய நிலைமை. அப்போ சகல விதத்திலும் தோல்வியடைந்திருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்கின் போது இங்கே வந்து மழைநீர் வெள்ளத்தை எத்தனை மக்களை பாதிக்க விட்டாங்க. அதனால் இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் கவனிங்கய்யா, 15 வயசு பிள்ளை முந்தானியத்து கொலை பண்ணி போட்டானுங்க, அங்கே தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுடைய கொலை நடக்குது, அவங்களெல்லாம் கைது செய்யுங்கன்னு சொன்னால் இந்த யூடியூப்பில் பேசுகிறவன பூரா கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன விளங்குமா? இது அதனால் மோசடி தான் நடந்துட்டு இருக்கு. வேறு ஒன்று சீமானவர்களை விமர்சிக்க கூடாது என்று நான் பேட்டி கொடுக்கல. சீமானவர்களை விமர்சிப்பது மட்டுமே என்னுடைய அரசியல்னு நான் நினச்சிக்கல. எனக்கு அது தேவையில்லைன்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு பக்குவம், அரசியல் பக்குவமற்ற தன்மையாக போயிடும். நான் அவரிடமிருந்து வந்தேன்,
இருந்தாலும் நான் அந்த அமைப்பையும் அவரையும் நேசிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு அண்ணனா எனக்கு இருந்தார், இன்னைக்கும் அவர் எனக்கு ஒரு அண்ணன் தான், நான் அவரை நேசிக்கிறேன் அவ்வளோதான். அவரை விமர்சிப்பது, அவரை தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது, அது வந்து ரொம்ப அறிவுறுக்கத்தக்க விஷயம். அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை நான் செய்ய மாட்டேன். நான் இப்போ சீமானாவிடம் நான் விலகி வந்தால் கூட நான் அவங்களுக்கு நேசிக்கிறேன், அந்த அமைப்பை நான் நேசிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ கூட நேற்று கூட நான் ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னேன், சீமான் முதலமைச்சராகவேன்னு சொல்கிறாரு. ஸ்டாலினே முதலமைச்சரான பிறகு சீமானாவில் எந்த தடையும் இல்லை. ஸ்டாலினை விட 100 மடங்கு தகுதியானவர் தான் சீமான் உண்மையிலேயே. அதிலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் எப்பொழுதுமே இருந்ததில்லை. அதாங்க, இப்போ அதாவது மரியாதைக்குரிய முனைவர் தெய்வநாயகம் அவர்கள், அவர் இன்றைக்கல்ல 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே ஒரு அபத்தமான கருத்தியலை, ஒரு ஆய்வு கருத்தியல்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார். அது என்ன அப்படின்னு சொன்னால், திருவள்ளுவர் ஒரு ஞானஸ்நானம் பெற்ற கிறித்துவர் என்றும், திருக்குறள் ஒரு கிறித்துவ நூல்தான் என்றும், அதோடு மட்டும் அவர் நிற்கலை, தமிழிலே பிறந்திருக்கிற எல்லா அறநூல்களுக்குமே அடிப்படை கிறிஸ்து தான், கிறிஸ்து என்கிற அடிவேரிலிருந்து தான் எல்லா அறநூல்களுமே தமிழுக்கு வந்தது என்றும் சொல்லுகிறார். அதோடு சேர்த்து 12 திருமறைகள், 4000 திவ்யப்பிரபந்தம், சகலமும் இயேசு கிறிஸ்துவினுடைய அடியொற்றி வந்தவை தான் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். இது ஒரு ஆய்வுபூர்வமான கருத்து, இது ஒரு வரலாற்று ரீதியான கருத்து என்று அவர் தொடர்ச்சியாக சொல்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர் இந்த கருத்தை வைத்த போதே தவ திரு ஞானக்கடல் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறாங்க. அது நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. இப்போ மறுபடியும் அதே கருத்தை முன்வைக்கிறார். அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மட்டும் என்பது மட்டுமல்ல, அதற்கு அரசியல் ரீதியான அங்கீகாரம் பெற விழைகிறார். அவருடைய புத்தகத்தை வெளியிடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போகிறார். போகிறவர் இந்த கருத்து சிந்திக்கத்தக்கது என்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு வர்றார். இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், உலக அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களினுடைய சொத்தாக இருக்கிற திருக்குறளை, உலக பொதுமறை அது, அது தமிழர்களுக்கானது என்று கூட நம்ம சொல்லவில்லை, தமிழ் உலகத்திற்கு கொடுத்தது உலக பொதுமறையை திருடுவதற்கான முயற்சி செய்கிறாங்க. உலக நாடுகளில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இதே போல் ஒரு போலி ஆதாரங்களை உருவாக்குகிற முயற்சி செய்கிறாங்க. தமிழ்நாட்டிற்குள்ளேயும் அதை பரப்புரையாக செய்கிறாங்க. இப்படி பேசுகிற தெய்வநாயகம் அவர்கள் வந்து சைவத்திற்கு எதிரானவர், திருக்குறளுக்கு எதிரானவர் என்று கூட பார்க்க வேண்டாம், கிறிஸ்துவத்துக்கு எதிரானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், போப்பாண்டவருக்கு எந்த அறிவும் இல்லை, கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு எது குறித்தும் அறிவில்லை, பைபிள்னா பைபிளே பொய்யுங்கிறார். பைபிள் பொய், பைபிள் 4ஆம் நூற்றாண்டில் தான் பிறந்துச்சு, பைபிளுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். இப்படியான கருத்துக்களை, மத மோதல்களை உருவாக்குகிற கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசுகிறார். அதை ஆய்வுன்னு வேறு சொல்கிறார். கபாலீஸ்வரர் கோயிலை இடிச்சிட்டு தான் சாந்தோம் சர்ச் கட்டப்பட்டது என்பது உண்மைதான். ஆமாம், இடிச்சோங்கிறார். கபாலீஸ்வரர் என்பவரே இயேசுநாதர் தான் என்கிறார். இயேசுநாதருக்கு முன்னால் சைவத்துக்கு ஏது கோயில் என்று கேட்கிறார். சைவ சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லாம் மதவாதிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் இருக்கிறார்களே ஒழிய அறிஞர்கள் அதில் இல்லை என்று ஒரு வாய்ச்சவடால் விடுகிறார். எனவே இது ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை சீண்டி பார்க்கிற வேலையாகத்தான் நாம் இதை பார்க்குறோம். அப்போ அதனால் இது குறித்து ஒரு எதிர்ப்பான, இதுக்கு ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற வகையில் நாம் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு நினச்சா, அதனுடைய விளைவாகத்தான் மரியாதைக்குரிய அண்ணன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்களோடு, அவர்களே நானே ஒரு நேர்காணல் எடுத்து அவரோடு இந்த கருத்தை பேசணும். அதே போல் கோவையில் இருக்கிற பேரூர் மடத்தினுடைய அதிபதியாக இருக்கிற மடாதிபதி அவரும் ஐயா அவர்களும் வந்து சாமியும் வந்து இதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அதன் பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆதீனங்களை, சைவ ஆதீனங்கள் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலோடு இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது இங்கோடு நின்றுவிடக்கூடாது, இது தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். போலி வாதங்கள் மூலமாக தமிழர்களினுடைய வரலாற்றை உலக பொதுமறையாக தமிழர்கள் உலகிற்கு கொடுத்த பேரற்புதமான நூலான திருக்குறளை கொச்சைப்படுத்த, அதை திருட யாராவது முனைவார்கள் என்று சொன்னால் அது தெய்வநாயகம் போன்றவர்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கோ அவருக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். ரொம்ப தப்பான வேலை, அதை எதிர்க்க வேண்டும், அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம். இது எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும். தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு காட்டுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்கள் வந்து இவ்வளோ பொய்யுரைகளை சொல்லும்போது பதில் சொல்லுகிற அளவுக்கு தமிழறிஞர்கள் இல்லாமல் அருகி போய்விட்டோமோ என்கிற ஒரு பெரிய வருத்தம் வருது. அதே மாதிரி திருக்குறள் வந்து இந்து நூல், திருவள்ளுவர் ஒரு இந்து என்று சொன்னபோது அதற்காக பொங்கி எழுந்து ஏராளமான போராட்டங்களை செய்தவர்கள், கருத்து சொன்ன கட்சிகள், அரசியல் கட்சிகள் பல பேர் இதில் வாய் திறந்து பேசாமே இருக்கிறாங்கிறத வருத்தமாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய மோசடியான வேலை, இதை ஏன் எதிர்த்து யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்கிற கேள்வியும் இருக்குது. எனவே அப்படி ஒரு அவர்கள் பார்வைக்கெல்லாம் இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட்டிருக்கு. கருத்தரங்கம் பெருவெற்றி அடைஞ்சிருக்கு.